ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 4/3/2019 வியாழக்கிழமை ஈக்குவிட்டி மார்க்கெட்டு எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்காக சில தகவல்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்து, இன்றைக்கி மார்க்கெட் சம்மந்தமான உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதை பார்த்து படிக்கிற எல்லாருக்குமே பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நிஃப்டி 50 ஒரு நல்ல சில க்ரூஷியல் சப்போர்ட் லெவல் எல்லாம் கட் பண்ணி டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 45 புள்ளிகள் டவுன் ஆகி 11,598 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருந்தது. 23 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 27 ஸ்டாக் டிக்ளைனாகவும் நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது எல்லா இண்டைசஸுமே நிஃப்டி 50, நிஃப்டி 100, 200, 500, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கிறத இங்கே பார்க்கலாம். செக்டாரல் வைஸ் பேங்க் செக்டார் 188 புள்ளிகள் டவுன் ஆகவும், ஃபினான்ஸ் சர்வீஸ் 7 புள்ளிகள் டவுன் ஆகவும், ஐடி 218 புள்ளிகள் டவுன் ஆகவும், மெட்டல் 13 புள்ளிகள் டவுன் ஆகவும், பிஎஸ்சி பேங்க் 13 புள்ளிகளுக்கு மேலே டவுன் ஆகவும், ப்ரைவேட் பேங்க் 139 புள்ளிகளுக்கு மேலே டவுன் ஆகவும், நிஃப்டி ரியாலிட்டி ஒரு 0.07% டவுன்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டர் 55 புள்ளி பாசிட்டிவாகவும், எஃப்எம்சிஜி 29 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாகவும், மீடியா 26 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாகவும், ஃபார்மா 83 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. அதர் இண்டைசஸில் கமாடிட்டிஸ், அதுக்கப்புறம் எனர்ஜி, இன்ஃப்ரா, எம்என்சி எல்லாமே இன்றைக்கி நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டோட கேண்டில் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம நேற்று கேண்டில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ என்ஹெல்ஃபிங் பேட்டர்ன், பேரிஷ் என்ஹெல்ஃபிங் பேட்டர்ன். அடுத்த கேண்டிலும் டவுனில் க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு ஷார்ட் பான ஒரு ரெக்கவரி, ஒரு டவுனை வந்து நம்ம கண்டினியூ பண்ணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி பேரிஷ் என்ஹெல்ஃபிங்கோட செகண்ட் கேண்டில் மார்க்கெட் டவுனில் தான் போக போகுது டெம்பரவரியாக அப்படிங்கிறத காமிச்சிருக்கு. இது வந்து டெக்னிக்கலாக. ஸோ 11,659 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50 11,661 வரைக்கும் ஹை போயிருந்தாலும், 11,560 அப்படிங்கிற லோ வரைக்கும் போய் அந்த லோவை பிரேக் பண்ணாமல் 11,598 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கேண்டிலையும் டெக்னிக்கலாக பார்க்கும்போது மார்க்கெட் டவுன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரெப்போ ரேட் வந்து பாசிட்டிவாக வந்திருந்தும் ஏன் மார்க்கெட் டவுன் அப்படின்னு. ஆக்சுவலாக நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி உச்சகட்ட ஹை போயிருந்ததை நம்ம பார்த்தோம், 30,648. ஸோ ஆல்ரெடி ரெப்போ ரேட்டோட எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்டை ஆல்ரெடி பாசிட்டிவாக கொண்டு போய் முடிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். 30,142 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி பேங்க் 30,244 வரைக்கும் ஹை போயிருந்தாலும், 29,814 வரைக்கும் லோ போயிட்டு 29,904 வரைக்கும் இன்னைக்கு லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் இறங்கினது முழுக்க முழுக்க ப்ராஃபிட் புக்கிங். ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் நேற்று உச்சக்கட்ட ஹை போயிருந்தது 11,761. ஸோ ஷார்ப்பாக ஒரு லைஃப் டைம் ஹை கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ டெக்னிக்கலாக பேரிஷ் என்ஹெல்ஃபிங் பேட்டர்ன் மார்க்கெட்டை கண்டினியூவிட்டியாக இறக்கலாம். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். 1073 ஸ்டாக் பாசிட்டிவாகவும், 1426 ஸ்டாக் டிக்ளைனாகவும், 164 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் இன்னைக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆயிருந்துருக்கு. நிஃப்டி 50 வந்து ஒரு பியரிஷ் பெல்ட் ஹோல்ட் பேட்டர்னை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் டெக்னிக்கலாக. அதே மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் சப்போர்ட் வந்து ஒரு 2 பீரிஷ் கேண்டிலை கொடுத்துருக்கிறது. நிஃப்டி 50 11,662 அப்படிங்கிற லெவலில் மேலே க்ளோஸ் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூவாக ஒரு டவுன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. 11,662 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா அகெயின் புல் மார்க்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நியர் டேர்ம் சப்போர்ட்டாக 11,523 இருக்குது. அந்த லெவலை கட் பண்ணி மார்க்கெட் கண்டினியூ டவுனில் போச்சுன்னா 11,300 அப்படிங்கிற லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்காக அதாவது இந்த அக்ரெசிவான ட்ரேடர்ஸ் 11,662 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு 11,300 வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது கூட எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. இது கவனிக்கலாம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் பேங்க் ஸ்ட்ரென்த் லெவல் வந்து ஒரு ஃபினான்ஷியல் லெவலாக வந்து வராத பட்சத்தில் 11,761 அப்படிங்கிற லெவலை வந்து க்ளோஸ் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு டவுனை கொடுக்கலாம். பட் டெக்னிக்கலாக வந்து நமக்கு 11,761 அப்படிங்கிற லெவலில் நிஃப்டியும், 30,648 அப்படிங்கிற லெவல் பேங்க் நிஃப்டியும் க்ளோஸ் பண்ணால் ஒரு க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் ஒரு பேரிஷ் கேண்டிலை தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி
ட்ரேடான ஸ்டாக்ஸில் சில முக்கியமான பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த பங்கு 3% வரைக்கும் ஏறினதுக்கு முக்கியமான காரணம் நியூ லக்ஸரி ரெசிடென்டியல் ப்ராஜெக்டை வந்து மும்பையில் அவங்க எடுத்திருக்கிறது, டெவலப் பண்ணியிருக்கிறது. இன்றைக்கி அந்த பங்கு 3% இருந்ததுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. எஸ்ஆர்எஃப் ஸ்டாக்கு 4%க்கு மேலே ரோசஸ் ஆனதுக்கான முக்கியமான காரணம் குஜராத், அதாவது ஆப்ரேஷன் அட் இட்ஸ் குஜராத் பிளான்ட் அட் த இயர்லியஸ்ட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க, அந்த பங்குக்கு பாசிட்டிவான நியூஸ். டிஷ் டிவி இன்றைக்கி 2% வரைக்கும் ஏறியிருக்கு. அதுக்கு காரணம் மீடியா வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, டிஷ் டிவி கம்பெனி வந்து பாரத் ஏர்டெல்லையும் சிங்டெல்லையும் அக்யூட் பண்ண போகுது அப்படிங்கிற நியூஸ் வந்து இன்றைக்கி வந்து 2% வரைக்கும் இந்த பங்கோட விலை உயர்வுக்கு காரணம். அதே மாதிரி விப்ரோ ஷேர் இன்றைக்கி 1% இறங்கினதுக்கு முக்கியமான காரணம் மீடியா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது கவர்மெண்ட் இஸ் லைக்லி டு ஹாவ் சோல்ட் எனிமி ஷேர்ஸ் இந்த கம்பெனி. இது வந்து இந்த பங்கோட நெகட்டிவ் நியூஸுக்கு காரணமாக அமைச்சிருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள். இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அகெயின் 3% வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்துருக்க ஒரு பங்கு. ஜி என்டர்டைன்மெண்ட் 3% ரெக்கவரி ஆயிருக்கு, 417.80. டாடா மோட்டார்ஸ் 2% மேலே இன்றைக்கி ரிட்டர்ன். அல்ட்ராடெக் சிமெண்ட் 2% மேலே ரிட்டர்ன். பாரதி ஏர்டெல், பிரிட்டானியா, ஹீரோ மோட்டார் கம்பெனி, எச்ஆர் மோட்டார்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஏஷியன் பெயிண்ட் இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி டாப் லாசர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டிசிஎஸ் 3% மேலே டவுன், ஹெச்சிஎல் டெக் 2% மேலே டவுன், பிபிசிஎல், ஹிண்டால்கோ, எஸ் பேங்க், கெயில், இண்டஸ்டன் பேங்க், ரிலையன்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், பவர் கிரிட் இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி டாப் லாசஸில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி நெக்ஸ்ட்டு 50 இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தோன்னா இண்டிகோ 4% மேலே கெயின் ஆயிருக்கு, லுப்பின், ஆட்டோ ஃபார்மா, கார்டியா ஹெல்த் கேர், செயில், யூபிஎல், கோட்ரேஜ் சிபி, டிவிஸ் லேப், ஸ்ரீ சிமெண்ட், எம்சி டோவல் இந்த பங்குகள் எல்லாமே நிஃப்டி நெக்ஸ்ட்டு 50 டாப் கெய்னர்ஸ். டாப் லாசஸ்னால் ஐடியா 4% மேலே கீழே இறங்கியிருக்கு, டிமார்ட், பஜாஜ் ஹோல்டிங் ஃபினான்ஸ், பெட்ரோநெட், சீமென்ஸ், எல்என்டி ஃபினான்ஷியல் ஹவுசிங், அம்புஜம் சிமெண்ட், நிக்கா, என்ஏசிஎல், ஹெச்டிஎஃப்சி லைஃப், பிஜிஹெச்எச் இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி நிஃப்டி நெக்ஸ்ட்டு 50 டாப் லாசர்ஸாக இருக்காங்க. இன்றைக்கி 52-week ஹை டச் பண்ண பங்குகள் மொத்தம் 13. அதில் கவனிக்க வேண்டியது ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஹெச்டிஎஃப்சி, ஜெய், அதுக்கப்புறமா டிஎஸ்பி லிக்விடிட்டி ETF, அடுத்தது சிமெக்ஸ் லிமிட்டெட், எஸ்ஆர்எஃப் லிமிட்டெட், யூடிஐ எஸ்என்பி, பிஎஸ்சி சென்செக்ஸ், நெக்ஸ்ட்டு 50 ETF. 52-week லோவை மொத்தம் 31 ஸ்டாக்ஸ் கொடுக்காங்க, அதில் நாட்கோ ஃபார்மா லிமிடெட் கவனிக்க வேண்டிய பங்காக இருக்குது. அடுத்தது நாட்கோ ஃபார்மா மட்டும்தான் 52-week லோவை டச் பண்ண பங்கில் கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்காக அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் 3% மேலே ப்ராஃபிட் கொடுத்து மோஸ்ட் ஆக்டிவான ஸ்கிரிப்ட்ஸாக இருக்குது. அடுத்து ரிலையன்ஸ், எஸ் பேங்க், மாருதி, ஹெச்டிஎஃப்சி, டிசிஎஸ், எஸ்பிஐ பேங்க், டாடா மோட்டார்ஸ், ஜி என்டர்டைன்மெண்ட், அமராஜா பேட்டரி இந்த பங்குகள் எல்லாமே வேல்யூவில் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்காங்க. வால்யூமில் ஐடியா, ஆர்காம், சுஸ்லான், டிஷ் டிவி, பிஎன்பி, செயில், எஸ் பேங்க், டாடா மோட்டார்ஸ், சிபிஎஸ்சி ETF, எஸ்பிஐ பேங்க் இந்த பேங்க் எல்லாமே வால்யூமில் டாப்பாக இருக்காங்க. ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் தான். இது இல்லாமல் இப்போ இந்த மந்த்து Q4 ரிசல்ட்டு, ஸோ காலாண்டு அறிக்கைகள் வந்திருக்கும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 காலாண்டு அறிக்கைகள் ஏப்ரல் மந்த்து ஃபுல்லாக நிறுவனங்கள் வெளியிடுவாங்க, அப்புறம் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இனி வந்து அந்த காலாண்டு அறிக்கைகளும் அதுக்கப்புறமா எலெக்ஷன் இது ரெண்டும் தான் மார்க்கெட்டை வந்து பெரிய லெவலில் மூவ் பண்ணும். அதை நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். HCL டெக்னாலஜி மே டிப் 2.9 Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஃபோசிஸ் எதிர்பார்க்குறாங்க, இன்ஃபோசிஸ் வந்து 16.4% வந்து சீன் கொடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிசிஎஸோட Q4 மே டிப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 நிறுவனங்களோட Q4 ரிசல்ட்டையும் எக்ஸ்பெக்டேஷனையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்து இதில் சில சேஞ்சஸ் வரலாம். ஸோ அன்னன்னைக்கு வர Q4 முக்கிய நிறுவனங்களோட Q4 ரிசல்ட் அன்னன்னைக்கு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமாக முடிவடைந்த மார்க்கெட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய தகவலாக இருந்திருக்கணும்னு நான் நம்புகிறேன். இதை தாண்டி நம்ம இதை நம்ம ஓப்பன் கூட பண்ணி பார்க்கலாம், டிசிஎஸ் ஒரு Q4 ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு.
நெட் சேல்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு இன்க்ரீஸ் பை 1.3% க்யூ ஆன் க்யூ, 17.9% வந்து இயர் ஆன் இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டிசிஎஸ். அடுத்தது விப்ரோவோட Q4 ரிசல்ட்டு, நெட் சேல்ஸ் ஆர் எக்ஸ்பெக்ட் டு இன்க்ரீஸ் 0.1%, 9.5% இயர் ஆன் இயர்க்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்ஃபோசிஸ், நெட் சேல்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு இன்க்ரீஸ் பை 0.2% இயர் ஆன் இயரில் வந்து 18.6% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து HCL டெக். ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் அனலைஸ்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. நெட் சேல்ஸ் எக்ஸ்பெக்டட் டு இன்க்ரீஸ் 1.1%, அதே மாதிரி இயர் ஆன் இயருக்கு 20% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ குளோபல் மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி FTSE 41 புள்ளிகள் டவுன் ஆகவும், CAC 16 புள்ளிகள் டவுன் ஆகவும், டேக்ஸ் 7 புள்ளிகள் பாசிட்டிவாகவும் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் வந்து ஒரு மிக்சட் மார்க்கெட்டாக இருக்குது, SGX நிஃப்டி 2 புள்ளிகள் டவுனில் இருக்குது. அதே மாதிரி க்ரூட் ஆயிலோட விலை வந்து 62.12 அப்படிங்கிற லெவல் இருக்குது. மற்றபடி இந்திய கமாடிட்டியில் கோல்டு, க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், அலுமினியம், லெட், ஜிங்க் எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. சில்வர் 93 புள்ளிகள் டவுன் ஆகவும், காப்பர் நிக்கல் டவுன் ஆகவும் இருக்குது. இந்திய ரூபாயின் மதிப்பு, ஸோ எனக்கு யூஎஸ்டி INR வேல்யூ எப்படி முடிவடைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 69.16 ரூபா, கிட்டத்தட்ட 73 பைசா உயர்ந்திருக்கு. ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம முடிவடைந்த மார்க்கெட்டில் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல். இந்த தகவல் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவோட ஆண்ட் பிளேட் பிளாட்ஃபார்மில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் வர சனிக்கிழமை 6ஆம் தேதி கரூரில் நம்ம டெக்னிக்கல் இலவச பங்குச்சந்தை பயிற்சி சம்மந்தமாக நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பம் உள்ளவர்கள், கரூர் நியபை உள்ளவங்க, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ரீ ட்ரைனிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.